ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல். நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். நாட்டுக்கோழி 1 கிலோ, வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3 தேவையான அளவு, பட்டை லவங்கம் மிளகு ஜீரகம் தேவையான அளவு, அன்னாச்சிப்பூ மராட்டி மொக்கு தேவையான அளவு, பிரிஞ்சி இலை தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பச்சை வெங்காயம் அரைச்ச விழுது தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, பிரியாணி மசாலா தேவையான அளவு, தயிர் 1 கப், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எலுமிச்சைப்பழம் தேவையான அளவு, எண்ணெய் நெய் கலந்தது தேவையான அளவு, அரிசி ஊற வைத்தது பிரியாணிக்கு தேவையான அளவு. இப்போது குக்கர் வச்சு அடுப்பில் நெய்யும் எண்ணெயும் கலந்து பேனில் ஊற்றுங்க. எண்ணெய் சூடான உடனே எடுத்து வச்சுருக்க மராட்டி மொக்கு அன்னாச்சி பூவை போடுங்க. அதில் பிரிஞ்சி இலை 2 இலை எடுத்து போடுங்க. கட் பண்ணி அரைச்சி வச்சிருக்க தூளை இதில் போடுங்க. அதாவது பட்டை லவங்கம் மிளகு ஜீரகம் தூளை அதில் கொட்டிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் 3 அதிலோட சேர்த்து கிண்டிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலைய போட்டு கிண்டிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை அதில் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போதும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தை அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நாட்டுக்கோழியை கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத பிரியாணியில் போட்டுங்க. போட்டு அதை நல்லா கிளறுங்க. அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காய விழுதை, பச்சையாக அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை அதில் போடுங்க. வணக்க வேண்டாம், வணக்கி அரைக்க வேண்டாம், பச்சையாக அரைச்சாலே போதும். அதை நல்லா கறியோடு சேர்த்து கிண்டிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். போனவுடனே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளை கொட்டி கிளறிக்கோங்க. மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தயிர் 1 கப்பை அதில் சேர்த்து கிளறிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க, வெறும் தயிர் மட்டும் போட்டு கிளறிக்கலாம். அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். பச்சை வாசனை போனோடனே பிரியாணி மசாலா தூளை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம்.
ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போதும், போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அப்புறம் கறிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போது எடுத்து வச்சிருக்க புதினா இலை, கொத்தமல்லி இலையை போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறுங்க. பச்சை வாசனை போகணும். அப்புறம் ஊற வச்சிருக்க அரிசி, பிரியாணிக்கு தேவையான அரிசியை அதில் போட்டுடலாம். நான் ஒரு 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அரிசியை கொட்டி நல்லா கிளறிக்கோங்க. கிளறின உடனே எலுமிச்சம்பழ சாறை விதையை நீக்கிட்டு அப்படி புளிஞ்சு விடுங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் போதும். பிரியாணி நிறையா இருந்தால் ஒரு எலுமிச்சம்பழம் கூட போடலாம். நான் 2 டம்ளர் அரிசிங்கிறனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ரெண்டு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு அரிசி போட்டிருக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதில் எண்ணெயும் நெய்யும் கலந்த இதை ஊற்றுங்க. அதில் ஊற்றி நல்லா மேலாக கிளறிக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி தயாராகிடுச்சு. தயிர் பச்சடியோடு நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். Okay, viewers, thank you.